நண்பர்களே கடந்த ஒரு வார காலமாக நம்ம வந்து மேக்ஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆரம்ப வகுப்புக்கான புது புக்கில் இருக்க டாபிக் என்எல் என்ற தலைப்பில் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம் எனக்கு கிடைத்த தொடர்ந்து மாணவர்களிட்ட இருந்த ஃபீட்பேக்ஸை வச்சோம் ப்ளஸ் வந்து கால விரயம் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது நம்ம நூறு நாள் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிணோம் பட் நான் நிறைய நண்பர்கள் நிறைய நண்பர்கள்டையும் சரி இந்த டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்ககிட்டையும் பேசினது பொறுத்த வரைக்கும் நூறு நாள் மேக்ஸுக்கு அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாக தெரியுது அப்படின்னு நிறையா பேர் வந்து சஜஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க பட் இருந்தாலும் ஒரு சோதனை முயற்சியாக தான் நம்ம இதை எடுத்தோம் இதை எடுத்துகிட்டு இருக்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாணவர்கள்ட்ட இருந்தும் சரி ஆசிரியர்கள்ட்ட இருந்தும் சரி சஜஷன்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிது எனக்கும் இதை தோணிக்கிட்டே இருந்தது ஓகே இது நம்ம ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம் ஏன்னா ஒரு வீடியோ நம்ம போடுறோம் அப்படிங்கும்போது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஆனால் வீடியோக்கள் நிறைய போட்டுகிட்டே இருந்தோம் ஸோ கால வரையம் ப்ளஸ் வந்து ஒரு நாளைக்கு உங்களால் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வந்து உட்காந்து அந்த வீடியோஸை பார்த்து அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டோம் அப்படின்றது அதுக்கான டைம் மேக்ஸுக்கு மட்டும் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியல பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை வந்து வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு அதுக்கான நேரம் வந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்ன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கோம் சொல்லிடுறாங்க ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு விஷயம் பிளான் பண்ணோம் சரி இதை இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசித்தோம் அது பார்த்திங்க ரொம்ப நல்ல ஒரு ஐடியாவாக எனக்கு தோணுச்சு பட் ஆனால் இப்போ நம்ம ஒரு ஷெடியூலில் போய்கிட்டு இருக்கோம் ஸோ அதற்கு முன்னாடி அந்த ஐடியா என்னன்னு சொல்கிறேன் அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படின்றத நீங்கள் இதை கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா போதும் ஸோ எதை ஃபாலோ பண்ணலாம் சப்போஸ் அந்த புது ஐடியா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போது தினசரி இப்போ எண்ணியல் அப்படின்ற ஒரு தலைப்பு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த எண்ணியலில் வெறும் ஐந்தே எனது ஐந்து கணக்கு தான் எனது ஐந்தே எந்த கணக்கு அந்த ஐந்து கணக்குக்கு என்னெல்லாம் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அதை என்ன கான்செப்ட் அப்படின்றத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் ஸோ அந்த ஐந்து கணக்கு வந்து பதினைந்து நிமிடம் அதிகபட்சம் வீடியோஸ் வந்து வெறும் பதினஞ்சு நிமிஷம்தான் இருக்கும் அந்த பதினைஞ்சு நிமிஷத்தில் அந்த ஐந்து கணக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு ரொம்ப தெளிவான முறையில் இதுதான் மேக்ஸிமம் டிஎன்பிசியில் எண்ணியில் கேட்கக்கூடிய கணக்குகள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த ஐந்து கணக்கு இது மாதிரி எண்ணுறது ஒரு பெரிய கேட்டிங் அதில் இப்போ குறுக்கு தொடர் பெருக்குத்தொடர் கூட்டுத்தொடர் பெருக்கு தொடர் இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்லையும் அஞ்சு அஞ்சு கணக்கு கொடுக்க போகிறோம் ஸோ இப்போ இந்த அஞ்சு கணக்கில் இதுதான் வரப்போகுது ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு வீடியோஸ் செக்ஷன்ஸ் கொண்டு போகலாம் அப்படின்னா நம்ம ஒரு ஐம்பது நாட்களில் இந்த பத்தொம்பது தலைப்பையும் கவர் பண்ணிடுவோம் அப்போ கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது வீடியோ மினிமம் நம்ம ஒரு ஐம்பது நாட்கள் அப்படின்ற போது இந்த இரநூத்தி ஐம்பது கணக்கில் எல்லா கான்செப்ட்டும் நம்ம கன்ஃபர் ஆயிரும் இன்னொரு நேரமும் கால விரைவும் உங்களுக்கு கிடைக்காது கிடையாதது ஸோ அப்போ என்னென்னா நீங்கள் மேக்ஸில் இரநூத்தி ஐம்பது வீட் கணக்குகளில் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பீங்க இதை வச்சே நீங்கள் இப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மார்க் அடிக்க முடியும் மேற்கொண்டு என்ன அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் எதுக்காக செலவிடலான்னா பொது அறிவுக்கு இல்லை நீங்கள் வந்து தமிழ் படிக்கவோ இல்லை சயின்ஸ்லேருந்து இருந்து இப்போ பழைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்காக நீங்கள் நேரத்தை செலவிட முடியும் சரியா நண்பர்கள் இது எனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தோணுது இதை பற்றி உங்களோட என்ன என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் தயவுசெய்து தெரிவிங்க சப்போஸ் நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஒரு மாணவர்கள்கிட்ட ஒரு நாளைக்கு இன்றைக்கி இரவு ஒரு பன்னிரெண்டு மணி இல்லை வர ஒரு மணி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இது கமெண்ட்ஸ் செக்ஷனில் என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து யூடியூப்பில் வருது மாணவர்கள்கிட்டேருந்து பார்த்துட்டு நாளைக்கு மட்டும் நம்ம ஷெடியூலை ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம் சப்போஸ் இதில் வந்து இந்த புது மெத்தட் நல்லா இருக்குது இதுபடி நம்ம போகலாம் அப்படின்னு மாணவர்களாகிய நீங்கள் வந்து தெரிவிக்கிறீங்க அப்படின்னா இதுபடி போகலாம் இல்லைனா அஸ்பர் நம்ம ஷெடியூலில் வந்து நம்ம நூறு நாட்களுக்கு போகலாம் சரியா ஆனால் இது வந்து இந்த ஷெடியூல் போகிறத காட்டிலும் இது என்ன அப்படின்னா எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்க ஒரு மாணவர் வந்து இந்த வீடியோவை பார்க்குறாரு அப்படின்னா அவருக்கு எளிமையாக புரியும் சரியா நேரமும் ரொம்ப கம்மி ஸோ அதனால் அவரால் ஈஸியாக வந்து அவர் மேக்ஸை ஃபாலோ பண்ணி எடுத்துக்க முடியும் ஏன்னா இதில் வந்து நம்ம மேக்ஸ் போடுறதுனால எனக்கு ஒன்றும் பெரிய கிரெடிட் ஆக போகிறது இல்லை பட் என்னன்னா உங்களுக்கு வந்து புரியணும் ஏன்னா நான் வந்து ரெண்டு இந்த நூறு நாட்கள் வீடியோ போடணுன்னால் நம்ம போட முடியும் இதை தினசரி ஐந்து கணக்கு அது ரொம்ப எஃபெக்டிவான ஐந்து கணக்குகளை பார்க்கணும் அப்படின்னா லூம் பண்ண முடியும் சரியா எனக்கு என்னன்னா மாணவர்களாகிய உங்களுக்கு இது வந்து கொண்டு போய் சேரணும் இது ஆக்கணும் எவ்வளோ எளிமையான கணக்கில் உங்கள்கிட்ட கொண்டு போய் சேரணுமோ உங்கள் எல்லாத்தையும் இருபத்தி ஐந்துக்கு அட்லீஸ்ட் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மார்க் வந்து இந்த குரூப் டூ குரூப் டூஏல வாங்க வைக்கணும் அப்படின்ற தான் நம்ம சிறிய தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதை நோக்கி நம்ம தொடர்ந்து பயணிப்போம் சரியானவர்களே உங்களோட எண்ணம் என்ன நம்ம புதுசாக அஞ்சு அஞ்சு நிமிடம் டெய்லி ஐந்து கணக்கள் அதை வந்து ஒரு பத்து டு பதினைந்து நிமிடத்துக்குள்ள வீடியோ போட்டு முக்கியமான கல ஒவ்வொரு தலைப்புகளையும் போடலாமா ஒரு ஐம்பது நாள் பிளானா இல்லை இப்போ போயிட்டு இருக்க இதே ஷெடியூலில் போகலாமா தொடரலாமா அப்படின்றத உங்களோட கமெண்ட்டை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுங்க ஸோ இதை தொடர்ந்து தான் நம்மளோட வீடியோஸ் ஃபர்தராக இருக்க போகுது சரியா நண்பர்களே உங்களோட கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபர்தராக வீடியோஸ் அப்லோட் ஆகிறதுக்கு முன்னாடி நன்றி